அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வத்தஸ்லீமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயீன். அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்பு மிகுந்த மாதத்தில் இறுதி பத்திலே நாம் அடைந்து நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதிகமாக இன்னும் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக இறுதி பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹும்மா இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி என்கிற அந்த பிரார்த்தனையை அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். அத்தகைய பிரார்த்தனை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடிய பட்டியலில் அல்லாஹ் நம்மை உங்களையும் ஆக்க வேண்டும் என்ற துவாவோடும், நாளும் ஒரு நபித்தோழர் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை நாம் பார்த்தோம். இன்று மிக முக்கியமான ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அவருடைய நாவினால் சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட அந்த பத்து அஷரத்துல் முபஷராவினுடைய பத்தில் ஒரு சஹாபியாக இருக்கக்கூடிய சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இவர்கள் 270 மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். இவருடைய குடும்பம் என்பது ஜஹ்ரா. ஜஹ்ரா என்றால் அந்த கோத்திரத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா ஆமினா, ஆமினா அவர்களுடைய அந்த தாய் வழி வரக்கூடிய அந்த ஜஹ்ரா என்ற கோத்திரத்தில் தான் இவர்கள் பிறக்கிறார்கள். யார்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள். இவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதா ஹாலி என்னுடைய மாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். சுமார் 19 வயதில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். சரியாக சொல்ல வேண்டுமானால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு 23 முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சஹாபி தான். யார்? 17 என்று அதிகமான அறிவிப்பில் வருகிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாத்துடைய வயது. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர், அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹ், அதே போன்று தல்ஹா ரலியல்லாஹ், சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹ் அன்ஹு போன்ற நபித்தோழர்கள் இஸ்லாத்தை, அலா எதி அபிபக்கர், அபிபக்கர் அல்லாஹ்வுடைய கரத்தினால், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தாவாவினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு சில அறிவிப்பு இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யக்கூடிய 3727 ஹதீஸா வருகிறது. மா அஸ்லமா அஹதுன் இல்லா ஃபில் யௌமில்லதி அஸ்லம் துஃபீஹி, நான் இஸ்லாத்தை தழுவிய நாளில், நான் இஸ்லாத்தை தழுவிய நாளில் தான் மற்றவர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். அந்த நாளில் தவிர அதற்கு முன்பு வேறு எவரும் இஸ்லாத்தை தழுவவில்லை என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இன்னும் கூடுதலான வார்த்தையை பதிவு செய்கிறார்கள், சுலுஸ், மூன்றில் ஒருவராக நான் இருந்தேன். அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலகட்டத்தில் 3 ஒருவர். இமாம்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹ், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய மனைவி, நம் தாய். மூன்றாவதாக யாரை குறிப்பிடுகிறார்கள்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிடுகிறார்கள். ஆக மூன்றில் ஒரு பகுதியாக ஒருவராக நான் இருக்கிறேன் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட மூன்றில் ஒருவராகத்தான் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர் ஒரு சிறந்த நபித்தோழர். இவருடைய சரியான பெயர் மாலிக் இப்னு உஹைபு, ஆனால் அவர்களை இன்றைக்கு நாம் பேசுகிறோம் சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று. நாம் இன்றைக்கு பரவலாக பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக பெயராக இருக்கிறது. இந்த நபித்தோழர் அவர்கள் பிறந்தது, அதாவது மக்காவில் பிறந்தார்கள். இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர் என்று நாம் பார்த்தோம். இவர்களுடைய சகோதரர்கள் ஆமிர் இப்னு அபி வக்காஸ், இவர் உஹதில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். ஷாமுடைய படைக்கு அபுபைதா இவரைத்தான் துணை அமீராக நியமித்தார்கள். இவருடைய சகோதரர் ஒருவர் ஆமிர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், இன்னொன்று உத்பத் இப்னு அபி வக்காஸ் என்பவர், மூணாவது ஒருவர் உமைர் இப்னு அபி வக்காஸ். இவர்கள் பதிலில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். யார்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவருடைய தம்பி தான். யார்? சகோதரர் தான். யார்? 16 வயதை சார்ந்த உமைர் இப்னு அபி வக்காஸ். இன்னும் சொல்ல போறா இருந்தால்
ரொம்ப வலுக்கட்டாயமா அந்த போர்ல கலந்து கொள்ளணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அனுமதி வாங்கி பத்ரில் கலந்து கொண்ட இந்த உமைர் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய அந்த வாளை நான் தான் பத்ரில் சுமந்து கொண்டு போனேன்னு யார் சொல்றா? இந்த சஅத் பின் அபி வக்காஸ் அவங்க சொல்லுவாங்க. ஷஹீதாக்கப்பட்டவங்க பத்ரில் யாரு? உமைர் பின் அபி வக்காஸ் அவர்கள். இவர்களும் பத்ரு, உஹது, ஹந்தக்கு, அதே மாதிரி ஹுதைபியாவுடைய அந்த ஒப்பந்தம், ஹைபர், ஃபத்ஹை மக்கா, இப்படி எக்கச்சக்கமான நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு தோழர் தான் யாரு? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள். இவருடைய மூன்று தோழர்களுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில், இஸ்லாத்திற்காக முதன் முதலில் ரத்தம் சிந்திய தோழர் என்று ஒரு வரலாற்றில் ஒரு பெயரும் இவர்களுக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்தில் ஏற்ற நேரத்தில் ஒரு பகுதியில் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல போக, அந்த பகுதியில் ஒரு கூட்டம் எதிர்க்க, அந்த இடத்தில் இவர்கள் எதிர்த்து பேச, அதில் ஏற்பட்ட அடிதடியில் பயங்கரமான தாக்குதலில் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு இரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே முதலில் இரத்தத்தை சிந்தியவர் இந்த மார்க்கத்திற்காக என்ற பெயரும் யாருக்கு இருக்கிறது? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்கிறார்கள், வஹுவ அவ்வலு மன் ரமா பிஸ்ஸஹ்மின் ஃபீ ஸபீலில்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக முதலில் அம்பு எறிந்தவர் யாரு? இவங்க தான். முதல்ல எத்தனையோ பேர் அம்பு எறிந்திருப்பாங்க. இஸ்லாத்துக்கு முன்னாடி குறைஷிகள் அம்பெறிகிற பழக்கம் இருக்குது. அவங்களுக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன இந்த நுஆஸ் போன்ற ஏதோ சில கோத்திரத்துடைய பிரச்சனைகள், சில போர்கள்லாம் வந்திருக்கிறதெல்லாம் நம்ம வரலாறுலாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்று வந்ததுக்கப்புறம் முதல் அவ்வளவு மன்றமா பிஸ்ஸஹ்மின் ஃபீ ஸபீலில்லாஹ், அவங்களே சொல்கிறாங்க ஒரு ஹதீஸில், இன்னி அவ்வளுல் அரப் ரமா பிஸ்ஸஹ்மின் ஃபீ ஸபீலில்லாஹ், நான் தான் அரபுகள்லையே அல்லாஹ்வுடைய பாதையில் அம்பெறியக்கூடிய முதலானவன் நான் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முதலில் அம்பெறிந்தவர் அரபுகளிலேயே நான் தான் அப்படிங்கிறத அவர்களே தன்னுடைய வாயினால், தன் நாவினால் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப முக்கியமான ஒரு போரில் பாதுகாத்தாங்க. எந்த போரில்? உஹத் என்ற போரில். உஹத் என்ற போரில் மிக முக்கியமான ஒரு போர். அந்த போரில் ஒரு கடுமையான ஒரு எதிரி, சஹாபாக்களையெல்லாம் கடுமையாக வெட்டி சாய்த்து கொண்டு அவர்களை கண்டம் துண்டமாக வெட்டி கொண்டே போய் கொண்டிருக்கிறான் ஒரு எதிரி. இவரை எதிர்த்து அம்பெறியக்கூடியவர் யார் என்று சொன்னவுடன், நான் என்று முன்னால் வந்தது யாரு? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள். நபிகள் நாயகம் சொல்வார்கள், இர்மி ஃபிதாக்க அபி வ உம்மி. வரலாற்றிலேயே இன்னொரு சிறப்பும் இவர்களுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்தும் என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு என்ன ஆகட்டும், அர்ப்பணமாகட்டும் சொன்னதே கிடையாது. யாரை தவிர? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தவிர வேறு யார்கிட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லலை. என்ன வார்த்தை? ஃபிதாக்க அபி வ உம்மி, என் தாயும் என் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சஅதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் இவங்கள்ட்ட தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இர்மி யா சஅத், எரி, உன்னுடைய அம்பை எரி, என் தாயும் என் தந்தை உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி 2905 இந்த ஹதீஸா பதிவு செய்கிறார்கள். அது எப்போ நடந்த சம்பவம்? உஹதுடைய போர் நடந்துச்சு. அவங்க எரி ஆரம்பித்த உடனே இந்த ஒரு எதிரி வந்து கடுமையாக வெட்டி வீழ்த்திட்டு இருந்தான்ல, அவன் சல்லடை ஆக்கப்பட்டிருக்கிறான். கடுமையாக அவனுடைய உடைகள்லாம் கிழிந்து, கடைசியில் அவனை போர்த்துவதற்கு கூட துணி இல்லாத அளவுக்கு அவனையும் அவனுடைய அந்த அவன் தாக்கு பிடிக்க முடியாமல் சஹாபாக்களை வெட்டிட்டு இருந்தான். இவர்கள் அம்பேறி ஆரம்பித்த உடனே அவன் தாக்கு பிடிக்க முடியாமல் அவன் ஆடைகள்லாம் கிழிந்ததாக ஹதீஸ்களில் வரலாற்றை நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அம்பேறியக்கூடிய ஒரு வீரராக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இதே உஹதுடைய சம்பவத்தில் வருகிறது. நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். அந்த இடத்துல பாதுகாக்கக்கூடிய அரணாக யார் இருந்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கக்கூடிய அரணாக உஹதுல சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்காங்க. முன்னாடி வந்து நின்று அம்பு எறிகிறாங்க. அந்த அம்பு எறிகிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துலேருந்து இப்படி பார்க்குறாங்க. அப்போ சஅத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் உங்கள் முகத்தை தள்ளி வைங்க, நான் வீசக்கூடிய, நான் எரியக்கூடிய அந்த அம்பு நான் பாயக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கண்களை, உங்களுடைய கண்ணை, உங்களுடைய முகத்தை பதம் பார்த்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னு யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவர்கள் அம்பெறியக்கூடிய அந்த 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 ரசனை அழகா இருக்குமா, அவ்வளோ அழகாக அம்பெறிவாங்க, கடுமையான அம்பெறிவதில் ஒரு சிறந்தவர் யாரு? இந்த சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள். சமா ரமா சஅத் யௌம உஹதின் அல்ஃப சஹம், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உஹதுடைய நாளில் 1000 அம்பு எரிஞ்சாங்களாம். அந்த உஹதுடைய நாளில் அவருடைய அந்த கூட்டில் இருந்து 1000 அம்புகள் எரிந்ததாக ஒரு செய்தியை பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இவருடைய இன்னொரு சிறப்பு, அதே உஹதுடைய போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் வலதுபுறத்திலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வலப்புறத்திலும் ரசூலுல்லாஹி இடப்புறத்திலும் நான் பார்த்தேன். யாரு?
அலைஹிமா சியாபு பயால், நல்ல வெண்மையான ஆடைகள் அந்த ரெண்டு பேருக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வலது பக்கம் ஒருத்தரும் உஹதுடைய நாளில் இடது பக்கம் நான் பார்க்கிறேன், ரெண்டு பேருமே ட்ரெஸ் எப்படிப்பட்ட ட்ரெஸ், ஆடை, வெண்மையான ஆடைகள் அவர்கள் மீது இருந்ததை நான் பார்த்தேன். ரஜுலைன், இரண்டு மனிதர்கள், மா ரஐதுஹுமா கபுல் வலா பஅத், இதற்கு முன்பு நான் அவங்களை பார்த்ததில்லை அந்த ரெண்டு பேரையும், இதற்கு பின்னும் நான் பார்த்ததில்லை. யானி அவர்கள் யாரு? ஜிப்ரயீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாரு? ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற இரண்டு வானவர்கள் தான் எந்த ரூபத்தில் வந்தாங்க? மனித ரூபத்தில். ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கமும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய இடது பக்கத்தில் நின்று உஹதுடைய நாளில் மாஷா அல்லாஹ் நின்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாப்பாக நின்றார்கள், அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு பேரையும் பார்த்த ஒரு பாக்கியசாலி யாரு? யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அவர்கள். யாரை யாரையும்? ஒரு ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இரண்டு பேரையும் உஹத் நாளில் நான் பார்த்தேன் என்ற செய்தியை அதை விளக்குகிறார்கள் அவருடைய வரலாற்றுடைய நிகழ்வுல. அடுத்தபடியாக பத்ருடைய போர்க்களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பத்ருடைய போர்க்களத்துக்கு முன்னாடி அந்த எதிரிகளுடைய கிணறுகள் அங்கே என்ன பிரச்சனை, எதிரிகள் தங்கியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்னன்னு சொல்லி அந்த சூழல்கள்லாம் பார்க்கறதுக்கு நபிகள் நாசல்லாஸ் அவர்கள் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியுல்லா அவர்களை ஏற்படுத்தினாங்க. ரெண்டாவது யாரு? அலி பின் அபி தாலிப் ரதியுல்லா அவர்களும் ஏற்படுத்தினாங்க உளவு பார்ப்பதற்கு. அதில் யாரையும் ரசூலுல்லாஹ் சேர்த்துக்கிட்டாங்க? யாரையும் சேர்த்துக்கிட்டாங்க? சஅத் அபி வக்காஸ் அவர்கள். நீங்களும் சேர்ந்து போங்க, அந்த சூழல்லாம் என்னன்னு பாருங்க. பத்ருடைய போர்க்களத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்வுகளை செய்தியை அறிவிச்சு கொண்டு வரக்கூடிய பட்டியலில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை வச்சாங்க? ஜுபைர் ரதியுல்லா அவர்களோடும் அலி பின் அபி தாலிப் ரதியுல்லா அவர்களோடும் யாரு? சஅத் பின் அபி வக்காஸ் ரலா அவர்களையும் அல்லாவுடைய தூதர் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் ரொம்ப சீராக நடக்கணும், அது ரொம்ப அழகாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் யாராம் இருந்தாங்க? இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லா அவர்கள். அந்த சுலஹுல் ஹுதைபியாவிலையும் அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் என்ன விஷயம், அதாவது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரல்லா அவர்களை பற்றி பார்க்கும்போது செய்தியை சொன்னோம், மீண்டும் ஞாபகப்படுத்துறோம். அதில் முக்கியமான ஒரு நபர் இருக்கிறாரு, உமர் ரலி அல்லாஹ் என்ன செய்யப்படுறாங்க, குத்தப்படுறாங்க. குத்தப்பட்ட உடனே வீட்டில் என்ன செய்கிறாங்க, கொண்டு அவங்கள படுக்க போடப்படுது. யார் அடுத்த ஹலீஃபான்னு சொல்லி எத்தனை பேர் நியமிக்கிறாங்க? கமிட்டி, ஆறு பேருடைய ஷூரா கமிட்டி. இந்த ஆறு பேர் ஷூரா கமிட்டி இல்லை, இந்த ஆறு பேரில் யாருனாலும் என்ன செய்யலாம், எதுக்கு வரலாம், ஹலீஃபாவாக வரலாம். அதெல்லாம் யார்? உஸ்மான் பின் அஃபான் ரலி அல்லாஹு, அலி பின் அபி தாலிப் ரலி அல்லாஹு, ஜுபைர் பின் அவ்வாம் ரலி அல்லாஹு, தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலி அல்லாஹு, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலி அல்லாஹு, இன்னொரு நாள் யார், இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹு அவர்கள். புரிஞ்சுக்கிட்டா? அப்ப ஆறு பேர்ல ஒரு ஆள் யாரு? சுபஹானல்லாஹ், ஹலீஃபாவாக வருவதற்கு தகுதி வாய்ந்தவர் என்ற அளவுக்கு யாரு, இதே சஅத் பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹு அவர்களும் இடம்பெறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு உபதேசத்தை உமர் ரலி அல்லாஹு சொல்லிட்டு போனாங்க, ஹலீஃபாவாக வருவதற்கு சிறந்த எல்லா தகுதியும் யாருக்கு இருக்கு? பர்டிகுலரா மற்ற எல்லாருடைய பேரை ரசூலுல்லாஹ் சொன்னாலும் இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய பேரை தனியா உமர் ரலியல்லாஹு சொல்லி என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு வருவதற்கான எல்லா சிறப்பும் இருக்கு, ஒருவேளை நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அமீராக எனக்கு பின்னாடி பட்டியல்ல இந்த சஅத் இல்லைன்னு சொன்னா அவரை யாராக்கிருங்க, உங்க ஹலீஃபாக்குடைய பொறுப்புல ஆலோசகரா நியமிங்கன்னாங்க. அவர் ஹலீஃபா வராட்டாலும் பரவாயில்ல, உங்க ஆட்சியில் நினைச்சிங்க அவரை நீங்க ஒரு ஆலோசகரா நியமிங்கன்னு ஒரு வசியத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. யாரு? யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். மரணிப்பதற்கு முன்பு மாஷா அல்லாஹ் யார் ஹலீஃபா வந்தாங்க, மூணாவது ஹலீஃபா அமீர் முமினின் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு. அந்த உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹுடைய காலத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரை ஆலோசகரை நியமிக்கிறாங்க, உமர் சொன்ன மாதிரியே இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்கிறாங்க, ஆலோசகராக மாஷா அல்லாஹ் நியமிக்கிறாங்க. அந்த ஆலோசனை என்ற அளவுக்கு எந்த அளவுக்குன்னா கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடியவங்களாம் யார் இருந்தாங்க, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்குறோம். ஆக ஒரு சிறந்த நபித்தோழர், ஹலீஃபாவாக தேர்ந்தெடுப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரு தோழர், எனக்கு பின்பு அவரை நீங்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்காவிட்டாலும் அவரை உங்களுடைய ஆட்சியிலே நீங்கள் ஆலோசகராக வையுங்கள் என்ற அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பேர் பெற்ற ஒரு நபித்தோழர், முதல் முதலில் அம்பறிந்தவர், ரசூல் சொன்னவர்கள், என் தாயும் என் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லப்பட்டவர், அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹுடைய மார்க்கத்திற்காக முதல் முதல் ரத்தம் சிந்தியவர், இப்படிப்பட்ட பலவிதமான பொறுப்பை வகித்தவர் மட்டுமல்ல, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூணு பேரில் முதலானவர், மூவரில் ஒருவர் என்ற செய்தியெல்லாம் இவருடைய வரலாற்றுடைய சம்பவங்களிலே இவருடைய பேர் நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அடுத்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறாங்க. இமாம் புகாரி 2855வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் அன் அப்துல்லா இப்னு ஆமிர் இப்னு ரபியா அவங்க அறிவிக்கிறாங்க, சமீஅத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு ஆமிர் ரபியா சொல்கிறாங்க, நான் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக கேட்டேன், யகூலு
அனுஹா தகூலு கான் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபலம்மா கதிமல் மதீனா, மதீனாவுக்கு வர்றாங்க. எங்கேருந்து ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் வர்றாங்கல்ல மக்காவில், மதீனாக்கு ரசூலுல்லாஹ் வரும்போது கால லைத்த ரஜுலன் மின் அஸ்ஹாபி சாலிஹன். சரியா, ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க அந்த போர் முடிஞ்சு ஃபத்து மக்கா முடிஞ்சிட்டு வரும்போது தான் சில அறிவிப்புகளை வருகிறது. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வருகிற பொழுது இரவு நேரத்தில் எப்படி வார்த்தை சொல்கிறாங்க, லைத்த ரஜுலன் மின் அஸ்ஹாபி, என் தோழர்களில் சாலிஹன், யஹ்ருசுனி லைலா, இன்ற இரவு என்னை பாதுகாக்கக்கூடிய சாலிஹான என் தோழர்களில் யார் இருக்கா? அதாவது ஒவ்வொருத்தரும் தூங்குவாங்க, சிலர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க, ஏன்னா எதிரிகள் யாரும் சூழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லுகிற போது, இன்ற இரவு என் தோழர்களில் சும்மா இல்லை சாலிஹன், சாலிஹான நல்ல ஒரு சஹாபி தோழர்கள் என்னுடைய தோழர்களில் யார் இருக்கிறா, இன்ற இரவு என்னை பாதுகாப்பதற்கு என்று கேட்ட உடனே, இது அந்த நேரத்தில் சமியானா சௌத்த சிலாஹின், ஒரு வாள் அப்படி உரசிட்டு வரக்கூடிய சப்தத்தை நாங்கள் கேட்டோம். அப்படி வாளை எடுத்துகிட்டு அப்படி அந்த சப்தம், அதனுடைய சலசலன்ற அந்த வாளுடைய சப்தத்தை நாங்கள் கேட்டோம். ஃபக்கால மன்ஹாதா, இது யார்? இப்படி கேட்டுருக்கும் போதே யார் என்ன பாதுகாக்க போகிறான்னு கேட்கும்போதே ஒரு வாள் சப்தம் கேட்கறது, இது யார் என்று சொன்ன உடனே ஃபக்கால, ஆனால் சஅத் இப்னு அபி வக்காஸ், நான் தான் யார்? சஅத் இப்னு அபி வக்காஸ் அப்படிங்கிறாங்க. சஅத் இப்னு வக்காஸா, ஜித்து ல அஹ்ருசக, நான் உங்களை பாதுகாக்க வந்திருக்கேன் யார் ரசூலுல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக வந்து இரவு ஃபுல்லாக இருக்கிறாங்க, முழிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் முழித்து பாதுகாப்பை ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்குறாங்க. வன் நாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக சிறந்த தூக்கத்தை ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, மேற்கொள்கிறாங்க. ஆக சிறந்த பேர் என்ன பேர், என் தோழர்களில் சாலிஹான அடியாராக ஒரு நபர் யார் என்னை பாதுகாப்பா, இன்றைய இரவில் யார் பாதுகாப்பான்னு கேட்கும்போது அந்த இடத்தில் சஅத் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சாலிஹான் அடியார் என்ற பேருக்குரியவராகவும் இருந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தர் ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அவர் பாதுகாப்பு அன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அவர்களுக்காக தனிப்பட்ட ஒரு துவாவை செய்திருப்பதாக திருமதி இமாம் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹும சத்தித் ரம்யதஹு, இது ஒரு துவா, அவங்களுக்காக கேட்ட துவா. இறைவா அல்லாஹும சத்தித் ரம்யதஹு, அவருடைய அம்பை நீ நேராக்குவாயாக, அவர் விடுற அம்பு இருக்கு இல்லையா, அதை நீ நேராக்கி வைப்பாயாக. அஜிப் தாவத்தகு, அவருடைய துவாவை என்ன செய்ய நீ கபூலாக்குவாயாக. திருமதியில் சில விளக்க உரையில் வருகிறது, அல்லாஹும இஸ்தஜிப் லி சாதின் இதா தாக்க, எப்படி அல்லாஹும இஸ்தஜிப் லி சாதின் இதா தாக்க, சாது உங்ககிட்ட துவா நீ என்ன செய், அதை ஏற்றுக்கொள். எப்படிப்பட்ட துவா பாருங்க, சுபஹானல்லாஹ். அவர் அம்பை நீ நேராக்குவாயாக, அவர் கேட்குற துவா கபூல் செய்ய அப்படிங்கிறத விட ரசூலுல்லாவே இவருக்காக ஒரு தனிப்பட்ட பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்களா, என்ன துவா, அல்லாஹும இஸ்தஜிப் லி சாதின் இதா தஆக. சாது ஏதாவது யார், இந்த சாது நபி வக்காஸ் அவர்கள் ஏதாவது துவா உன்ட்ட கேட்டால் நீ அதை கபூல் செய்துவிடு இறைவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக துவா செய்திருக்கிறார்கள். வகான முஜாபு தாவா, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவராக யார் இருந்திருக்கிறார், இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். ஒரு சிறந்த நபி தோழர். இவருடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான இன்னொரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை இங்கே அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுத்த ஒரு தோழர் யார், இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த அளவுக்கு என்றால், இவருடைய ஆட்சி என்பது ஒரு சிறந்த பெருமானமுள்ள மிகப்பெரிய ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். இவர்கள் வந்து இறைவனுடைய அருளால் அதாவது கூஃபா என்ற பகுதிக்கு அமீராக வர்றாங்க, நியமிக்கிறாங்க. அதே மாதிரி கூஃபாவுடைய ஆளுநர் யார், சஅத் நபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்தில். அடுத்தபடியாக இராக் ஃபாரசீகம் இந்த ரெண்டு நாட்டுடைய போர்ப்படைக்கு தளபதியாக யார் போயிருக்கிறார், இவங்க போயிருக்கிறாங்க. இவர் இன்னொரு முக்கியமான பொருளை கலந்துக்கிட்டாங்க. என்ன பொருளை காதிசியா, காதிசியா என்ற போர் வெற்றி மிகப்பெரிய வெற்றியை தந்துச்சு. அந்த வெற்றியில் மிகப்பெரிய போர் ஆலோசகராகவும் அதில் கலந்து கொண்ட ஒரு போராளியாக யார் இருக்கிறார், இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய கடைசி காலகட்டங்களில் ஒரு சமயத்தில் அவங்களுக்கு ஒரு நோய் வருது. ஹிஜ்ரி எட்டு ஃபத்து மக்காவுக்கு முன்னாடி ஒரு நோய் ஒரு வந்தோன்னு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. நான் வந்து ஒரு மரண நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் யார் ரசூலுல்லாஹ், மௌத்தை நான் நெருங்குற மாதிரி அதனுடைய விளிம்பில் இருப்பதாக நான் உணர்கிறேன். எனவே யார் ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, குல்த்து யார் ரசூல், ஆனால் து மாலின், நிறைய பொருளாதாரம் என்கிட்ட இருக்குது. ஃபலா எருசுனி இல்லா இபனத்தன் இபனத்துன் லி வாஹித், எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, வேறு எந்த வாரிசு எனக்கு இல்லை. ஆனால் நிறைய செல்வத்தெல்லாம் எனக்கு தந்திருக்கிறான். மரண விளிம்ப அவர் அடைகிற மாதிரியான சூழல், ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன செய்யலை, மரணம் அடையலை, அந்த நேரத்தில் மரணம் அடையலை. மாஷா அல்லா சுமார் ஹிஜ்ரி 55 வருஷம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டுச்சு, அவங்க வாழ்ந்தாங்க. யார் இவங்க, அந்த விளிம்பை அடைகிற மாதிரி வந்தவொன்னே என்ன வந்துச்சு மனசில், இருக்கிற பொருளாதாரத்தை
அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருமோன்னு நினைச்சாங்க. இதான் விஷயம். நிறைய பேர் வசியத்து பண்ணாமலே மூத்தா போறான் இன்னைக்கு. நிறைய பேர் பொருளாதாரத்தை யார் யாருக்கு கொடுக்கணுங்கிற வசியத்து இல்லாமலே மரணிக்கிறோம் இன்னைக்கு. அல்லா பாதகம். அதே மாதிரி பாருங்க, அந்த மாதிரி ஒரு சோதனையான ஒரு சூழல் எனக்கு மௌத்து நெருங்கக்கூடிய நேரத்தை அடைஞ்சிட்டேன், இனிமேதாவது இஸ்திக்பார் பண்ணி கரெக்டாக பள்ளிவாசல வந்து தொழுது இபாதத்தை பண்ணி நான் என் மார்க்கத்தை அல்லாவுக்காக ஒப்படைச்சிடுறேன், என் பொருளாதாரத்தை அல்லாவுக்கு கொஞ்சம் அள்ளி கொடுக்குறேன், கொஞ்சமாக சிந்தனை இருக்கணும்ல. இல்லை மாஷா அல்லா, சிலர்களை தவிர அந்த எண்ணத்தை கொடுத்தாங்க. ஆகா, தப்பிக்கிற நேரம் இல்லை, ஒரு கட்டத்தை நெருங்குற மாதிரி இருக்கு, இருக்கிறதெல்லாம் நினைச்சோம் அல்லாவுடைய பாதையில் கொடுப்போம் அப்படிங்கிற தர்மத்தை நோக்கி வர்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, யார சொல்லலாம், ஃபலா எருசுனி இல்லா இபுனத்துன் லீ வாஹிதா, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு வேறு எந்த வாரிசும் இல்லை, நிறைய பொருளாதாரம் இருக்கு. ஃப அஃப அத்த அஃப அத்த சொத்தக்கு பி சுலுசை மாலி, எப்படி கேட்குறாங்க, என்னுடைய பொருளாதாரத்தில் மூணில் ரெண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், மூணில் ரெண்டு பங்கு நான் அல்லாவுடைய பாதையில் தர்மம் பண்ணலாமா. கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ம் வேண்டாம், பிஷத்ரிகி என் பொருளாதாரத்தில் பாதி நான் கொடுக்கலாமா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லலாம் பொருளாதாரத்தில் பாதியும் இல்லா வேண்டாம் அப்படின்னாங்க. மீண்டும் அஃப அத்த சொத்தக்கு பிசுலுசி, மூணில் ஒன்று கொடுக்கலாமா, முதல்ல கேட்டது மூணில் ரெண்டு, ரெண்டாவது சொத்துலேயே பாதி, இப்போ மூணில் ஒன்று கொடுக்கலாமா. கால அஸ்லுசு, மூணு ஓகே, ஆனால் இருந்தாலும் அஸ்லுசு கசீர், மூணு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, மூணில் ஒன்று அதிகமாக தான் இருக்குது. அந்த மூணு அப்படின்னு மூணில் ஒன்றுன்னு சொன்ன உடனே அந்த மூணில் ஒன்று ஓகே அப்படின்னு நல்லா உடைய தூதர் சல்லாவில் சொல்லிட்டு ஓ சுலுசு கசீரும், இருந்தாலும் மூணில் ஒன்று என்னவா இருக்குது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா சொல்ல ஒரு வார்த்தையை சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு சொல்கிறார்கள், இன்னக்க அன் ததர வரசத்தக்க அக்னியா ஹைருன் மின் அன் ததரஹும் ஆலத்தன் எத்த கஃபூன் நாச. இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் ரஹமுல்லா பதிவு செய்கிறார்கள், உன் குடும்பத்தை உன் வாரிசுதாரர்களை நீ யாரிடமும் கையேந்தாமல் தேவையற்றவர்களாக நீ விட்டு விடுவது என்னது, ரொம்ப சிறந்தது. ரொம்ப சிறந்தது எது தெரியுமா, பிற மக்கள்கிட்ட யாசகம் கேட்டு அவங்க போய் நின்று கையேந்தாமல் உன்னுடைய குடும்பத்தை போதுமான லெவலுக்கு நீ விட்டுட்டு போகிறது தெரியுமா, அது ஹைர், ரொம்ப சிறந்தது சாதை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாவுக்காக அள்ளி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் எப்படி எப்படி வந்தார், மூணில் ரெண்டு, அப்போ எப்படி எந்த சிந்தனைலாம் வராது. அப்புறம் பாதியான்னு எடுத்துக்கங்க, பரவாயில்ல மூணில் ஒன்றாவது வச்சுக்கணும் யாரும் சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாவுடைய பாதைக்காக பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தோழர்களாக இருந்திருக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய பல சஹாபாக்கள் வரலாறு நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். எல்லா சஹாபாக்கள் வரலாறுலையுமே மேக்ஸிமம் என்ன இருக்கும், அவங்களுடைய இருக்கக்கூடிய தன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பண்பும் அந்த இருப்பதை கொடுக்கக்கூடிய தன்மையும் நிறைய இருப்பதை நம்ம பார்க்குறோம். கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு டக்குன்னு வீட்டில் போனவுடனே வெளியில் நியத்து வச்சுருவான், உதாரணமாக மஷூர் அவனு இருக்கும், எவ்வளோமா என் பேர் ஒரு ஐயாயிரம் எழுதுங்கன்றான், சரி ரைட், வீட்டுக்கு போனோன்னு ஐயாயிரம் என்ன ஆயிரும், அப்படியே வீட்டில் மஷூரா பண்ணி மனைவி மக்களோட உட்காந்தோடனே ஆஹா ஐயாயிரரூவா பத்தாது, ஒரு ஐநூறுரூவா எழுதிக்கங்க ஜி, ஐநூறுரூவா கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிரம் கடைசி கட்டத்தில் எல்லாம் பாதுகாக்கணும். ஏன்னா துனியாவுடைய சில சூழல் வாக்குறுதி ஒரு பக்கம் கொடுத்துருவோம், அப்புறம் சில சூழல்களையும் குடும்பத்தையும் ஆகா அந்த செலவுக்கு அந்த செலவுக்கு கணக்கு போட்டு எந்த அளவுக்குலாம் கணக்கு போவோம், கேபிளுக்கு கொடுக்குற பணத்தை வரைக்கும், கேபிளுக்கு பணம் கொடுக்கணும், பால்காரன் கொடுக்கணும், டியூஷன் கொடுக்கணும், ரைட்டு மளிகை சாமான் இருக்குது, பால்காரன் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஐயாயிரரூவா தெரியாமல் வாக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டோமோ, ஆகா வாக்குறுதி அள்ளி கொடுத்துட்டோமே சபையில், ஒரு ஐநூறுரூவா நூறுரூவா எழுதிங்க பாய் அல்லாவுக்காக மன்னிச்சுங்க இதான் நமக்கு பரக்கத் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இறங்கிருது. ஆனால் ஷைத்தானும் யஅதுக்குமுல் ஃபக்ர வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஏன்னா ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை கொண்டு வாக்களிக்கிறான், ஆனால் அல்லாஹ் எதை வாக்களிக்கிறான், உங்களை அள்ளி தர்றத வாக்களிக்கிறான், மஃபிரத்து மன்னிப்பையும் அல்லாஹ் யஅதுக்கும் மஃபிரத்து மின்ஹு வ ஃபதுலா, சரியா, அவன் இன்னும் அதிகமாக உங்களுக்கு சிறப்பையும் ஞாமத்தையும் அவன் மன்னிப்பையும் அள்ளி தர்றத அவன் வாக்களிக்கிறான். ஆனால் ஷைத்தான் வாக்களிப்பது என்ன, கொடுத்துறாத கஷ்டம் வந்துடும், கொடுத்துறாத நடுறோட நிற்ப, கொடுத்துறாத உன் தெருவில் உன் குடும்பம் நிற்கும், எல்லாம் பாதுகாக்கணும், இப்படி அவன் வாக்களிக்கிறான். ஆனால் சஹாபாக்கள் வாழ்நாளில் இந்த வேலையில் ஷைத்தான் எங்கேயுமே வர்றதே இல்லை, எந்த விஷயத்தில் இந்த அள்ளி கொடுக்குற மேட்டரில் ஷைத்தான் வந்து நிற்கவும் முடிஞ்சாலும் இவங்க அவனை தூக்கி வீசிடுவாங்க ஷைத்தானை, ஏன் கொடுத்துருவோம் அல்லாவுடைய பாதையில், நினச்ச உடனே ஓடி போய் அல்லாவுடைய தூதர்கிட்ட போய் நேர போய் சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, இறைவன் பாதையில் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தோழர்களாக இருந்திருக்கிறாங்க மாஷால்லா. இவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு நபி தோழரும் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போவதற்கு முன்பாகவே யார் முசாபு உமே ரலியல்லா அவர்கள், உம்மி மக்தூம் ரலியல்லா பனுஹு போன்ற தோழர்கள் போகும்போது இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அப்போவே சாத் ரலியல்லா மதீனாவில் போய் அங்கே சில மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சிறந்த ஒரு இல்முதாரி நிறைய ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறாங்க.
இவருடைய வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்யலாம், சொல்லி முடிச்சுக்கலாம். அது என்ன சம்பவம், நம்ம கேள்விப்பட்ட விஷயம், இதை சொல்லாமல் நம்ம அந்த சம்பவத்தை முடி இந்த செய்தியை முடிக்க முடியும். நீண்ட செய்திகள் நிறைய இருந்தாலும் நாளும் ஒரு நபித்தோழருங்கிற அந்த நிகழ்வில் சில முக்கிய நிகழ்வு மட்டும் நமக்கான படிப்பினை நம்ம பார்ப்போம். அதில் இதை சொல்லாமல் நம்ம முடிக்க முடியாது. எப்பேற்பட்ட நிகழ்வு, சிறு வயதில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா, இஸ்லாத்துக்கு வந்த உடனே மக்காவில் முதல்ல இதை தடுக்கிறது யார், எதிர்க்கிறது யார், இவங்க விஷயத்தில் எதிரிகள்லாம் விட யார், இவங்க அம்மா, பெத்த தாய், தாய் மீது அவ்வளோ பாசம் உள்ளவங்க யார், சாது நபி வக்காஸ் அவர்கள், கடுமையான நேசம் உள்ளவங்க, முஹப்பத் உள்ளவங்க, எந்த நேரத்திலும் தாய்க்கான பணிவிடையை செய்வதில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. கலிமாவை சொல்லி முடித்த உடனே சாதரதுல்லா பார்த்து யார் கேட்குறா, அவங்க தாய், யா சாத் மஹாதத்தீன் அல்லது அஹதஸ நீ புதுசாக ஏதோ ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டியாமல் அது என்ன இந்த மார்க்கம், நீ அதை முதல்ல விட்டுரு, முதல் விஷயமே எதுவுமே கேட்கல, அதை முதல்ல நீ வெளியே விட்டுரு, நீ அதை விட்டு விடலைன்னு சொன்னா அவ் அப்படி இல்லைன்னா லா குலு வலா அஷ்ரப், நான் நினைச்ச மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன், தண்ணி குடிக்கவும் மாட்டேன். யார் சொல்றா, தாய். நீ இந்த மார்க்கத்தை முகமது கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை முதல்ல விட்டு, நீ இதை விடலைன்னு சொன்னா நான் சாப்பிடவும் மாட்டேன், நான் தண்ணி குடிக்கவும் மாட்டேன். முஸ்லீம் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் வருகிறது, ஹலஃப உம்மு சாத், உம்மு சாத் சாதுடைய தாய் இன்னொரு சத்தியம் பண்ணாங்க, அல்லா துக்கல்லி மஹூ அபதா, ஒரு காலமும் நான் அவன்கிட்ட நினைச்ச மாட்டேன், பேசவே மாட்டேன், சத்தியமா சத்தியமாக நான் அவன்ட்ட பேச மாட்டேன். அதே மாதிரி பேசாமல் இருந்தாங்க தாய், சாப்பிடாமல் இருந்தாங்க தாய், தண்ணி குடிக்காமல் இருந்தாங்க அந்த தாய். அப்படியே நிகழ்வு போச்சு. இப்போ மக்கச யோமன் ஓ லைலா, ஒரு நாள் ஒரு இரவு என்று இன்னும் சில அதிசயம் மூன்று நாட்கள் வரைக்கும் சாப்பிடாமல் கடந்திருக்கிறாங்க. நம்ம ஆளுகள் சாப்பிடாமன்னு சொன்னால் சும்மா வேறு எதுவும் மிரட்ட முடியாது, இந்த மிரட்டல் ரொம்ப தகுதியான மிரட்டல், சாப்பிடாமல் உணவு உட்கொள்ளாமல் தண்ணி குடிக்காமல் கடந்தால் தாய் இறந்து போயிடுவாங்களே, ரொம்ப சிரமமான சூழல்லவா, சாப்பிடாமல் கடந்தாங்க. ஃபாஸ்பஹத் ரெண்டு மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் வந்துச்சு, வக்கது ஜஹித்த, மயக்கம் போட்டு கீழே விழுவை செஞ்சுட்டாங்க. யார், உம்மு சாத் சஹதுல்லாவுடைய உம்மா. ஃபகுல்து, நான் சொன்னேன், யாரை பார்த்து, தாயை பார்த்து சொல்கிறாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, லவ் காணத்துலக்க அல்ஃபு நஃப்ஸின், என் தாயே அல்லாஹ் மீது ஆணையாக, உங்களுக்கு ஆயிரம் உயிர்களையும் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்து, அந்த ஆயிரம் உயிரையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்து, என் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஆயிரம் முறை அந்த உயிரை நீங்கள் விடுவதாக என்னை நீங்கள் மிரட்டினாலும் என்னை சொன்னாலும், நான் ஒரு காலமும் மா தரத்து தீனி ஹாதா லிஷையின், இந்த ஒன்றுக்காக உங்கள் உயிர் போகும் என்பதற்காக நான் ஆயிரம் தடவை எதை விட மாட்டேன், இந்த மார்க்கத்தை விட மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் இறந்தே போனாலும் பரவாயில்லை, இந்த கொள்கையை நான் விட்டுவிட மாட்டேன், உங்களுக்கு இறைவன் நூறு அல்ல ஆயிரம் முறை உங்களுக்கு இறைவன் உயிரை தந்தாலும் பரவாயில்லை, மா தரத்து தீனி, என் மார்க்கத்தை நான் விடவே மாட்டேன். அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹ். இவர் விஷயத்தில் தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான் சூரா லுக்மானில். என்ன வசனம், வயின் ஜாஹதாக்க அலா அன் துஷிரி கபி மாலே சில கபி இல்முன், உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தை உங்கள் தாய் தந்தியர்களோ உங்கள் பெற்றோர்களோ உங்களை வற்புறுத்தி, எந்த விஷயத்தில், ஷிர்க் வைப்பதற்கு, இணை வைப்பதற்கு உங்கள் பெற்றோர் உங்களை ஏவினால், உங்களை கடமை கட்டளையிட்டு உங்களை வற்புறுத்தினால், ஃபலா துத்தழுகுமா, அந்த ரெண்டு பேருக்கு கட்டுப்படாதீங்க உங்கள் பெற்றோர்களுக்கு. எந்த விஷயத்தில், ஷிர்க் வைக்க சொல்லி ஏவுனா, கட்டளை போட்டா, இணை வைங்க, இந்த பாவத்தை செய், இந்த பிதாத்தை செய், இந்த அநியாயத்தை செய், இந்த ஹராமியத்தை செய், இந்த குற்றத்துக்கு துணைப்போ, இந்த வட்டிக்கு துணைப்போ, எவ்வளோ பாவம் இருக்குது, இதற்கு உங்களை கட்டளையிட்டால் வற்புறுத்தினால் கட்டுப்படவே செய்யாதீங்க. ஓ சாஹிபுகுமா ஃபி துன்யா மஅரூஃபா, இந்த உலகத்துடைய நல்ல விடயங்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது செய்யுங்க, எனக்கு இணை வைக்க ஏவினால் கட்டுப்படாதீங்கன்னு சொல்லி இவர் விஷயத்திலும் அல்லாஹ் அந்த வசனத்தை சூரா லுக்மானுடைய இந்த அத்தியாயத்துடைய இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இறக்குறான். பாருங்கள், கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாங்க, அந்த தாய் தன்னுடைய எனது தன் உண்ணாவிரதத்தை விட்டாங்க, ஆனால் அவர் எதை விடலை, இஸ்லாத்தை விடவே இல்லை. இன்றைக்கு மார்க்கத்தை பேசுகிறோம், முஸ்லீம் என்ற பெயரை வைத்து கொண்டு நடமாடுகிறார்கள், முஸ்லீம் என்ற பெயரை வைத்து கொண்டே முஸ்லீம் அல்லாத ஒரு நிராகரிப்பாளர் பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு தயாராகிறார்கள். இறைவனுடைய பெயரையும் இறை தூதருடைய பெயரையும் சொல்லி அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் திருமணங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால், முப்பாட்ட எவனோ ஒருத்தனுடைய பெயர் என்ற பெயரில் அவர்களுடைய பெயரில் நான் நிக்காக முடிக்கிறேன் அப்படின்ற கேடுகட்ட காட்சிகள் எல்லாம் கண் முன்னால் பார்க்கிறோம். மார்க்கம் சொல்லித்தருகிறதா, நீ என்ன முஸ்லீம், உனக்கும் இஸ்லாம் குஃப்ரியத், நேரடியாக இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றவர்கள் இவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு ஷரியாத்தை விட்டு தீனை விட்டு இந்த கொள்கையுடைய நேசத்தை விட்டு தனக்கென்று ஒரு மதம், அந்த மதத்திற்கு பேர் தமிழம், தனக்கென்று ஒரு கொள்கை, அதற்கு ஒரு தமிழ் ஈழம் என்ற ஒரு கொள்கை, தமிழ் என்ற ஒரு கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை, தனக்கென்று ஒரு கடவுள் முப்பாட்டன், இன்னொருவருடைய ஒரு தெய்வத்துடைய கடவுள் கொள்கை என்று மற்றவர்கள் பின்பற்றலாம். ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவனே மார்க்கத்துக்கு முரணாக
இஸ்லாத்தை விட்டுவிட்டு, இந்த கொள்கையை நேசிப்பதை விட்டுவிட்டு, இந்த மார்க்கத்தை நேசிப்பதை விட்டுவிட்டு, இறைவன் ஒருவனைத் தவிர யாருமே இல்லை, எவனும் இல்லை, அவன் ஒருவனைத் தவிர வேறு எந்த வணங்குவதற்கும் சிரமணிவதற்கும் தகுதி வாய்ந்த கடவுள் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை என்ற அந்த வார்த்தையும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரா அடியாரா இருக்கிறார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று கலிமாவை சொன்னவனுடைய வாயில் குஃப்ரியத்தான, நிராகரிப்பான, ஷிர்கான, பாவமான வார்த்தையை சொல்லி ஒருவன் ஒரு நிகழ்வை நடத்துகிறான் என்றால் அவன் அடிப்படையில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிவிட்டான். இதை அங்கீகரிக்கக்கூடிய மக்களும் சிலர்கள் வந்து விட்டார்கள். தப்பில்லையே, இதில் என்ன தப்பு, இதில் என்ன பெரிய குறை, இதில் என்ன பெரிய இது, இதில் என்ன மிகப்பெரிய பாவம். இஸ்லாமியர்கள் சில இளைஞர்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், மார்க்கத்தை தெளிவாக புரியாதவருடைய விளைவு முறுக்கேறிய சில பேச்சுக்களை சிலர்கள் பேசிவிட்டால், அந்த கட்சிகளை சார்ந்தவர்களோ யாராவது ஒருவர் பேசிவிட்டால், அது ஒரு சிறந்த ஒரு பண்பாக, ஒரு சிறந்த அந்த பேச்சு அப்படி தூக்கி பேசினவுடனே அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான வார்த்தை, ரொம்ப சுப செய்தியான வார்த்தை என்று இளைய சமுதாயம் பேச்சில் மயங்கி பின்னே செல்கிறீர்கள் சிலர்கள். அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள், மார்க்கத்திற்காக உயிரை விடக்கூட தயாரானவர்கள் சஹாபாக்கள். இஸ்லாம் என்ற கொள்கை எங்களுக்கு உறுதி, தாய் எங்களை விட்டு இறந்து துடிதுடித்தாலும் பரவாயில்லை, இந்த கொள்கை உறுதி, என் தாயே என்னை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நான் உறுதியாக இருக்கிறேன், தயவு செய்து உங்களுடைய உண்ணாவிரத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் என்றெல்லாம் எனக்கு அந்த இரக்கமாலாம் பேசல. நீங்க பல தடவை இறந்து போனாலும் பரவாயில்லை, எத்தனை முறை உங்களுக்கு இந்த உடலிருந்து உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் கொண்ட கொள்கை விட மாட்டேன், நீங்க வேற எந்த விஷயத்தினாலும் எனக்கு உதவி சொல்லுங்க, உபதேசம் சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க, என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன், ஆனா இந்த கொள்கையில நீங்க விடாதீங்க, என்னைய வற்புறுத்தாதீங்க என்று சொன்ன சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்ன தோழர்கள், இன்றைக்கு இந்த கொள்கை பேரம் பேசப்படுகிறது, இந்த கொள்கை இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு நடமாறப்படுகிறது. ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லுவான், ஆலிம்சா அதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு தேவையில்லாம பேச்சு பேசுறீங்கன்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய தகவலும் இன்னைக்கு வந்துருச்சு. தாமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன் அனில் முன்கர் தானே குர்ஆன், நீங்க சிறந்த சமுதாயம், நன்மை ஏவுவீங்க, தீமையை தடுப்பீங்க. நாளைக்கு இதை சொல்லலை தடுக்கலை சொன்னா இன்னொரு கூட்டம், இதை சரி சரின்னு மிகப்பெரிய கூட்டம் போகுதுன்னா நாளைக்கு அவனும் இவனும் சேர்ந்து மறுமையிலிருந்து நிற்பானே, நரகத்துக்கு போவானே. என் சமுதாயத்தை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினேன், இப்பேற்பட்ட காலத்துல அவனுக்கு சத்தியத்தை சொல்லாம விட்டுட்டீங்களா பாவிகளை என்று அல்லாஹ் நம்ம பார்த்து கேள்வி கேட்க மாட்டானா? இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்து எல்லாம் கேள்வி கேட்க மாட்டானா? இதை எதிர்த்து கேள்வி கேட்டாலே வேற வேலையே இல்லை. அப்படி சொல்றவன் தான் முதல்ல தப்பானவன், அவன்கிட்ட கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்படி சொல்றவர்களுக்கு அந்த கொள்கையை ரசிக்கிறது, அந்த முறுக்கேறிய பேச்சை விரும்புகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், மாற்றிக்கொள்ள வேண்டும் சிந்தனையை, மாற்றிக்கொள்ள வேண்டும் எண்ணத்தை. நாம் சிந்தனையும் நம்முடைய எண்ணமும் நம்முடைய பார்வையும் நம்முடைய இலக்கும் நம்முடைய லட்சியமும் நம் பயணமும் பிக்கலிமத்து தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை, மொழியால் இனத்தால் என்று மொழி பேசக்கூடிய மொழி இசங்களையும் இன இசங்களையும் வேறு எந்த இசங்களை கொண்டு வந்து எனக்கு முன்னால் நிறுத்தினாலும் எனக்கு இஸ்லாம், நான் தமிழன், மாற்று கருத்தை இல்லை, தமிழ் நான் பேசக்கூடிய தாய்மொழி விரும்புகிறேன், ஆனால் என் கொள்கை இஸ்லாம், என்னுடைய கோட்பாடு மார்க்கம், என் கொள்கையை ஒரு காலமும் எந்த முப்பாட்டனுக்கும் எந்த பிப்பாட்டனுக்கும் நான் விட்டுவிட மாட்டேன், அதில் நான் உறுதியாக இருப்பேன், என் மரணமே ஏற்பட்டாலும் நான் உறுதியாக இருப்பேன் சொல்றதை விட்டுட்டு முப்பாட்டம் கிப்பாட்டம் சொல்லி பாடம் படித்து கொண்டு பாடல் படித்து கொண்டிருக்கிற இளைய சமுதாயமே திருந்திக் கொள்ளுங்கள். மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொள்வோம். இஸ்திஃபார் செய்து கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்திலாவது அல்லாஹ்விடத்தில், இறைவா நான் நீ சொல்லக்கூடிய தூய்மையான மார்க்கம், நீ உன் தூதருக்கு எதை சொன்னாயோ, ஹஸனுல் ஹதி ஹதி முஹம்மது ரசூலுல்லாஹ், அழகிய வாழ்க்கை நடைமுறை கலாச்சாரம், யாருடைய கலாச்சாரம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம், அழகிய வழி எது, அல்லாஹ்வுடைய வழி, அழகிய கலாச்சாரம், என் ரசூலுடைய கலாச்சாரம், என் தலைவர் ரசூலுல்லாஹ், என் தலைவர் காட்டிய வழி சிறந்த வழி, இந்த தலைவரை விட்டுவிட்டு இன்னொரு மாவீரன் தலைவனாக, எப்படி மாவீரன் என்று பேசி, அவர் பிரபாகர், மாவீரன் பிரபாகர் தலைவர் என்றெல்லாம் குப்பத்தனமாக பேசிக்கொண்டு சத்திய மார்க்கத்தை விலை பேசி இழந்து விடாதீர்கள் இளைய சமூகமே. அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற சத்திய தோழர்கள் கண்மணிகளுடைய வரலாற்றை கொஞ்சம் உரசி படித்து பாருங்கள். தனிமையில் அமர்ந்து யாருடைய பேச்சையும் கேட்காமல் அல்லாஹ்வுடைய வரலாற்றையும் மார்க்கத்துடைய வரலாற்றையும் ரசூலுடைய வரலாறையும் தோழருடைய வரலாறையும் படித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை நம்முடைய ஈமானை சீராக்குவான், நம்முடைய நம்பிக்கையை சரியாக்குவான், நம்முடைய இஸ்திகாமத் இன்னும் உறுதி அதிகமாகும், அல்லாஹ்விடத்தில் நாம் சரியான பாதை நோக்கி பயணிக்கிறோம் என்ற நிகழ்வு ஏற்படும். எவர் சொல்கிற கருத்தையும், யார் சொல்கிற சித்தாந்தத்தையும், எவன் சொல்லக்கூடிய கருத்துக்களுடைய பேச்சுக்கள் முறுக்கேறியதையும் பின்பற்றி போனால் அது போற இடம் இலா அதாபி நார் ஒ இலா அதாபில் ஜஹீம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களையும் என்னை நம் அனைவரையும் பார்த்து பாதுகாத்துக் கொள்வானாக. வா அகூலி கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுவல் கஃபூரு ரஹீம்.
ஆஹிர் தாவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன். அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து. இன்ஷா அல்லா நாளைய தினம் இன்னொரு நபித்தோருடைய வரலாறை நாம் பார்ப்போம். ஓரபா ஓரபா.